ஓம் நமசிவாய. நேற்று இன்று நாளை அந்த மாதிரி இருக்கு. நம்ம இருக்க இடத்துக்கு காசு கொடுத்து வாங்கணும், நிலம் தண்ணீர் மாசுபட்டு போச்சு, அந்த மாசுபட்டு போன நீரை வந்து சுத்தப்படுத்தி நீரை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த காற்றையே வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. நாளைக்கு என்ன வருமோ தெரியல. இருந்தாலும் சரி, அது ஒரு பகுதி இருந்தாலும் கூட இந்த நம்மளுடைய உடல் ரீதியான பஞ்சபூதத்தினால உடம்பு, அதில் வந்து நுரையீரல் பாதிப்பு, இதய பாதிப்பு, அதில் அந்த இதய பாதிப்புக்கும் நுரையீரல் சுத்தப்படுத்துவதுக்கும் ஒரு மருந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்டது, அந்த சளி, நுரையீரல், இதயம், அந்த அடைப்பு, இதெல்லாம் சரி செய்யறதுக்கு உண்டான மூலப்பொருள்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு குறிப்பு எழுந்திங்க, சுக்கு 25 கிராம், மிளகு 25 கிராம், திப்பிலி 25 கிராம், தனியா 25 கிராம், பட்டை 10 கிராம், கிராம்பு ஒரு 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம். இது போதும். அதாவது இந்த நுரையீரல் சளி, நுரையீரல் சுத்தம் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் இதய கொழுப்பு அடைப்பு, இதுவாக இருந்தாலும் சரி சரியாகும். பட் இதை வந்து கஷாயமாக குடிக்கணும். எப்படி குடிக்கணும்னா, இப்போ சொன்ன ஒரு மூலப்பொருள் எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு தனித்தனியாக வறுத்தணும். அதாவது சுக்கு வந்து என்ன பண்ணணுன்னாக்கா, மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக உடச்சி போட்டு கடாயில் நல்லா லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் எல்லா பொருளும் வறுத்து 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 எடுத்துட்டு ஒன்று ஒன்றா அரைச்சி மொத்த கலவையை அரைச்சிக்கணும். அரைச்சி கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அதில் ஒரு டீஸ்பூன், நம்ம ஒரு டீ சாப்பிட்றதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்து, 2 டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இந்த மூலப்பொருள் எல்லாம் வந்து வறுத்து தான் நம்ம செய்கிறோம். 2 டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆக்கி குடிச்சிட்டு வாங்க. அது என்னென்ன, நாட்டு சக்கரை போட்டாலும் சரி, பனைவெல்லம் போட்டாலும் சரி, இல்லை எங்கள் வசதிக்கு தேன் இருந்தாலும் சரி. ஆனால் தேன் ஊற்றணும்னா சூடாக சாப்பிடக்கூடாது, லேசாக வெதவெதுன்னு வீட்டில் தான் அந்த தேனை கலக்கணும். இதில் என்னென்னா, நம்ம நுரையீரல் சுத்தம் பண்ணதுக்கும் இதய கொழுப்பு அடைப்புக்கும் இதே மூலப்பொருள் வந்து கிட்னியில் இருக்கிற கல்லும் கரைஞ்சிரும். அதே நேரத்தில் ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது நீங்கள் வந்து ஆக்டிவ் ஆகிடுங்க. அதே சிலர், ஒரு சிலருக்கு வந்து கை கால் மறுத்து போவதெல்லாம் இருக்குது, சிலருக்கு வந்து சரியாக தூக்கமின்மை இருக்கும், பசிமின்மை இருக்கும், பித்தம் இருக்கும், வாந்தி, மயக்கம், அனைத்துக்குமே வந்து இது சரியான ஒரு மருத்துவம் தான். ஆனால் இது சொல்லப்போனால் கிட்டத்தட்ட போகருடைய மருத்துவ குறிப்பில் பார்க்கணும்னா இது நிறைய சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஏன்னா இப்போ அப்படி சூழ்நிலை அப்படி இருக்குது, எதையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். நான் சொன்ன ஒரு இந்த மூலிகையெல்லாம் அரைச்சி மூச்சு சுவாச நிலை ஃப்ரீயாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து காசுக்கு வந்து காற்றை வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலமெல்லாம் இருக்காது. இதை சாப்பிட்டுட்டே வாங்க, அருமையாக இருக்கும். கீழே எங்களுடைய மரபு வழி வைத்தியத்துடைய கீழே இருக்கணும் நம்பர், அதை கால் பண்ணுங்கள். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எங்களை அணுகுங்க. உங்களுக்கு தக்க உதவியும் செய்கிறோம், அதே நேரத்தில் மருத்துவ பயனடைங்க. நன்றி.